ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. ஸ்ரீரங்கம் கோவிலில் ஸ்ரீராமானுஜரின் உடல் 1000 வருடங்களாக கெடாமல் அப்படியே உள்ளது. திருநெல்வேலி பாளையங்கோட்டை அருகே திருச்செந்தூர் சாலையில் உள்ள சிரட்டை பிள்ளையார் கோவிலில் விநாயகருக்கு விடலை போடும்போது சிரட்டையும் தேங்காயும் பிரிந்து சிதறுகின்றன. தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவிலில் 72 டன் கல் கோபுர உச்சியில் வைக்கப்பட்டுள்ளது. கருவறை குளிர்காலத்தில் வெப்பமாகவும் வெயில் காலத்தில் குளிராகவும் இருக்கின்றது. தாராபுரம் ஐராவதீஸ்வரர் கோவிலில் உள்ள இசைப்படிகளில் தட்டினால் சரிகம பதனிச என்ற இசை வருகிறது. கடலுக்கு 3500 அடி உயரத்தில் வெள்ளியங்கிரி மலையில் சிவனின் பஞ்சவாத்திய ஒலி கேட்கின்றது. ஜெயம் கொண்டத்தில் உள்ள கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலில் உள்ள கிணற்றிற்கு அருகில் ஒரு சிங்கத்தின் சிற்பம் இருக்கும். சிங்கத்தின் வாயில் ஒரு கதவு தென்படும். அதன் மூலம் கீழே இறங்கினால் கிணற்றில் குளிக்கலாம். ஆனால் மேலே இருந்து பார்த்தால் நாம் குளிப்பது தெரியாது. ஈரோடு காங்கேயத்துக்கு அருகில் மடவிலாகம் சிவன் கோவில் குளத்தில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு மண்பானை நிறைய விபூதி தோன்றுகின்றது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தொப்பகுளத்தில் மீன்கள் வளராது. சேலம் தாரமங்கலம் பெருமாள் கோவிலில் ஸ்ரீராமர் சிற்பம் இருக்கும் இடத்தில் வாலி சிற்பம் இருப்பதை பார்க்க முடியும். ஆனால் வாலி சிற்பம் இருக்கும் இடத்திலிருந்து ஸ்ரீராமரை பார்க்க முடியாவண்ணம் அமைக்கப்பட்டுள்ளது. சென்னை முகப்பேரில் கரி வரதராஜ பெருமாள் கோவில் விளக்குகளை அரைத்துவிட்டால் பெருமாள் நம்மை நேரில் பார்ப்பது போன்று தோன்றுகின்றது. தென்காசி அருகில் புளியங்குடியில் சுயம்பு நீரூற்று வற்றி தண்ணீர் இல்லாமல் இருக்கும்பொழுது பிரார்த்தனை செய்து பால் அல்லது இளநீர் விட்டால் மறுநாள் ஊற்றில் நீர் வந்துவிடுகின்றது. குளித்தலை அருகில் ரத்னகிரி மலை மேல் காகங்கள் பறப்பதில்லை. தேனி அருகில் உள்ள சிவன் கோவிலில் அவரவர் உயரத்தில் சிவலிங்கம் காட்சி தருகின்றது. தூத்துக்குடி மாவட்டம் வீரபாண்டியபுரத்தில் அம்மன் கோவில் கொடை விழாவின் பொழுது மண்பானையில் வைக்கப்படும் கத்தி சாமி கோவிலை வலம் வந்து சேரும் வரை செங்குத்தாக நிற்கின்றது. விருதுநகரில் மகான் திருப்புகழ் சாமி கோவில் திருவிழாவின் பொழுது சுவாமிக்கு படைக்கப்பட்ட சாதத்தில் வேல் வைத்து பூஜை செய்கின்றனர். அதன்பின் எவ்வளவு பக்தர்கள் வந்தாலும் உணவு குறையாமல் வந்து கொண்டே இருக்கிறது. வேலை எடுத்தவுடன் குறைந்து காலியாகிவிடும். இதுபோல் உணவு தட்டாமல் வருவது அந்திரி மலையில் நடைபெறுகின்றது. தென்னிமலை முருகனுக்கு அபிஷேகம் செய்யப்படும் தயிர் புளிப்பதில்லை. திருபுவனம் அருகில் கல்லுமடை திருநாகேஸ்வரமுடையார் கோவிலில் மீனாட்சி அம்மன் 2 மாதங்களுக்கு ஒரு முறை நிறம் மாறுகின்றது. திருநெல்வேலி கடையநல்லூர் அருகில் சுந்தரேஸ்வரபுரம் சுந்தரேஸ்வரம் கோயில் பிரகாரத்தில் உள்ள விளக்குகளை அணைத்துவிட்டால் வெளியே உள்ள ஒளி மூலவர் மீது விழுவதை காணலாம். ஸ்ரீவல்லிபுத்தூரில் சிவராத்திரி அன்று கொதிக்கும் எண்ணெயில் கையை விட்டு வடை சுடுகின்றார் ஒரு பாட்டி. திருநல்லூர் கல்யாண சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் சிவலிங்கம் 6 நாழிகைக்கு ஒரு வர்ணத்திற்கு மாறுகிறது. காசியில் கருடன் பறப்பதில்லை, மாடு முட்டுவதில்லை, பிணம் எரிந்தால் நாற்றம் எடுப்பதில்லை, பூக்கள் மனம் வீசுவது இல்லை. சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகில் கல்லுமடை திருநாகேஸ்வரமுடையார் கோவில் மீனாட்சி அம்மன் 2 மாதங்களுக்கு ஒரு முறை நிறம் மாறுகின்றது. திண்டுக்கல் அருகே திருமலைக்கேணி முருகன் கோவில் அருகருகே உள்ள தெய்வானை சுனையில் நீர் எப்பொழுதும் குளிர்ந்த நீராகவும் வள்ளி சுனையின் நீர் இரவு பகல் எந்நேரமும் வெந்நீராகவும் இருக்கின்றது. திருக்கழிக்குன்றத்தில் தெப்பகுளத்தில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சங்கு தோன்றுகின்றது. சிவனுக்கு படைக்கப்பட்ட பிரசாதத்தை கழுகு உண்ணும் அதிசயம் நடைபெறுகின்றது. திருநாகேஸ்வரம் சிவன் கோவிலில் ராகு காலத்தில் மட்டும் சிவபெருமானுக்கு செய்யப்படும் அபிஷேக பால் நீல நிறமாகின்றது. சிக்கல் சிங்காரவேலர் கோவில் சூரசம்ஹாரத்திற்காக முருகன் அம்பிகையிடம் வேல் வாங்கும்பொழுது முருகனின் திருமேனி முழுவதும் வியர்வை பெறுகின்றது. அர்ச்சகர் பட்டு துணியால் ஒற்றி எடுக்க துணி தொப்பமாக நினைந்து விடுகின்றது.
நாகர்கோவிலில் கேரளபுரம் சிவன் கோவிலில் உள்ள ஒரு விநாயகர் 6 மாத காலம் கருப்பாகவும் 6 மாதம் வெண்ணிறமாகவும் காட்சி தருகின்றார். அது சமயம் நாகர்கோவில் நாகராஜ கோவிலில் கொடுக்கப்படும் மண் கருப்பாகவோ வெள்ளையாகவோ இருக்கின்றது. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.